புத்தளம் மாவட்டம் இப்போது நாட்டின் பாரிய கழிவு நிலப்பரப்பின் தாயகமாக உள்ளதுடன் இந்த நிலை சுற்றுப்புறத்தில் உள்ள சூழல் தொகுதிகளையும் அப்பிரதேசத்தில் வாழ்வோரின் சுகாதாரத்தையும் பாதிக்கின்றது. திண்ம கழிவு முகாமைத்துவமானது இலங்கையின் பல பகுதிகளிலும் வளர்ந்து வரும் ஒரு பிரச்சனை என்பதுடன் கழிவு முகாமைத்துவ செயல்முறைகளில் ஆண்களும் பெண்களும் எவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்பதில் கடுமையான வேறுபாடு உள்ளது. ගෙදර කළමනාකරණය කටයුතු කරන්න කාන්තාවක්. එතකොට එයා අම්ම කෙනෙක් වෙන්න පුළුවන් ගෙයිට මහනත්තං දුවෙක් වෙන්න පුළුවන්. ඕනෑම කාන්තා චරිතයක් තමයි ගෙදරදී ඒ දේවල් කළමනාකරණය කරගන්න. එතකොට ගෙදරට කසල එන්නේ කොහොමද ගෙදර කට්ටිය වැඩිපුරම මොනාද මේ භාවිතා කරන්නේ නුසුදුසු දේවල් ඒ වගේ දේවල් ගොඩක්ම කාන්තාවකට තමයි දැනෙන්නේ. அந்த இந்த பெண்களின் திண்ம கழிவு முகாமைத்துவ விடயத்தில் ஒரு வித்தியாசமான கோணலில் ஒரு வித்தியாசமான முறையில் பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதில் குறிப்பாக சில டெக்னாலஜி இப்போ உள்ள தொழில்நுட்ப விடயங்களோடு சம்பந்தப்படுத்தி அந்த பெண்களை ஊக்குவித்து வழிகாட்டி இதுக்கான முன்னெடுப்புகளை செய்வதே சிறந்தது என்று எனது கணிப்பாக இருக்கின்றது. ඒ කියන්නේ මම කැමති නෑ මගේ කුණු ගිහිල්ලා තව ගෙදරකට දානවා. එයාගේ කුණු ගෙනල්ලා මගේ ගෙදර දානවට කැමති නෑ. ඔන්න ඔය අතරතුර තමයි ප්‍රශ්න ඇති වෙන්නේ. ඉතින් ඒ ප්‍රශ්න අපි දැනගන්න ඕන සමාදානෙක්. ඒක විසඳගෙන ඒ කුණු නිසියාකාරව ඒ අවශ්‍ය තැන්වල තියලා ඒ බඳුන් වලට දාලා ඒවා ඒ නිසියාකාරව කළමනාකරණය කරගන්න ඒ කාන්තාවන්ට ලොකු වගකීමක් තියෙනවා කාන්තාවක් හැටියට. வீட்டு மட்டத்தில் உள்ள பால்நிலை பாகுபாட்டினால் பெண்களே வீட்டு மட்டத்தில் கழிவு முகாமைத்துவத்திற்கு பொறுப்பாக உள்ளனர். எனினும் இந்த தன்னார்வ நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக்கப்படும் போது பெண்கள் பெரும்பாலும் தினசரி கூலி தொழிலாளிகளாக மாறுவதற்கு ஓரங்கட்டப்படுகிறார்கள். சமூக ஆலோசனை செயல்முறைகள் பெரும்பாலும் பால்நிலை சமத்துவமின்மைகளை கருத்தில் கொள்ள தவறிவிடுகின்றதுடன் பெண்களின் குரல்களையும் விருப்பங்களையும் புறக்கணிக்கின்றன. உள்ளூர் மட்டத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்கான 25% இடஒதுக்கீட்டின் பயனாக திண்ம கழிவு முகாமைத்துவத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக பெண் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடன் ஈடுபடுவதற்கும் அவர்களின் சபைக்குள் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் பிரச்சினைகளின் போது தாங்களே மற்ற பெண்களின் அனுபவங்கள் மற்றும் கரிசனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வாய்ப்பை வழங்கியுள்ளது.